எல்லாருக்கும் சார் கொஞ்சம் மூவ் பண்ணி. தீமோண்டி காலனி 2 படத்தில் நான் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லம்மா, சாரி. ஏன்னா தீமோண்டி காலனி 1 படம் நான் வந்து பார்த்து பயந்து தூக்கம் இல்லாமல் இருந்த டைமில் கூட நான் நினச்சி பார்க்கல தீமோண்டி காலனி 2 நான் ஒரு பார்ட்டாக இருப்பேன்னு. ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்தா அஜய் ஞானமுத்து சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா இது என்னோடய முதல் படம் அப்படின்றதுனால எப்படி ஒரு படம் உருவாக்குறாங்க, எப்படி எல்லாரும் இதுக்காக உழைக்கிறாங்க அப்படின்றத என்னால் கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. இத்தனை நாளாக ஒரு ஆடியன்ஸாக தியேட்டரில் போய் உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சுட்டு இருக்கும் போது அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கஷ்டம் தெரில. பட் இந்த இந்த செட்டில் என்னால் அதை பார்க்க முடிஞ்சுது, ஹவு பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐ லேர்ன் லாட் ஆஃப் லெசன்ஸ் இன் திஸ் ஷூட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பாபி சார், மனோஜ் சார்லாம் வந்தோடனே படம் இன்னும் பெருசான உடனே எனக்கு எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ ஐம் லைக் ஃபுல் ஃபில். தேங்க்யூ ஸோ மச். உலக அளவில் வந்து ஒரு பெரிய ஜாம்பவானான ஒரு பாபி பாலச்சந்திரனுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு ஃபஸ்ட்டு வெஞ்சர். என்ன நடந்தாலும் சரி, நான் குவாலிட்டி அண்ட் சிஜியில் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். படம் வந்து பொதுமக்களுக்கு போய் சேரும்போது இது நான் வந்து 8 வருஷம் முன்னாடி 9 வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு படத்துக்கும் இப்போவுக்கும் டெக்னாலஜி வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணி இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுத்தே தீருவேன்னு நினச்ச ஒரு அஜய். என்ன ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் உலக அளவில் எங்கே தமிழர்கள் இருக்காங்களோ, சினிமா ரசிகர்கள் இருக்காங்களோ, அவங்க எல்லாரும் அருள்நிதி ஒரு படத்தில் நடித்தா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டிலையும் ஆக்டிங்லேயும் டெடிக்கேஷன்லையும் காம்ப்ரமைஸே பண்ணாத ஒரு ஹீரோ. அடுத்தது 100% எப்போவுமே ஒரு படத்துக்கு கொடுக்குற ஒரு பிரியா பவானி சங்கர். அது எப்போவுமே படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வலுவூட்டியிருக்காங்க. அப்புறம் ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஒரு ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், ஒரு ஆக்டராக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு அக்ரஸிவ் ரோல் மாடலான ஒரு அருண் பாண்டியன் சார். அதுக்கப்புறம் முத்துக்குமார் சார் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படத்தில், அவருக்கு ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ். அர்ச்சனாவுக்கு வந்து இது ஒரு டெபியூ பெர்ஃபார்மன்ஸ், அவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுற இந்த படம் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக தான் இருக்கும். உங்களை பற்றி விட்டுட்டீங்க, நான் ஒன்று சரி. நான் ஆக்சுவலாக அவரு டே 1 அவரை பற்றி நாங்கள் சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து டே 1 அவர் மணி அண்ணன், காசி சார், அதுக்கப்புறம் அஜய், பாபி சார் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சு இந்த ப்ராஜெக்டை வந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கு அவர் மிகப்பெரிய முக்கியமான காரணம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.